ஹரணம பார்வதி பததே ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஆதிபூஜ்யாய தேவாயா தந்தமோதக தாரணே வல்லபா பிராணகாந்தாயா ஸ்ரீ கணேசாய மங்களம். குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பஞ்ச பரமேஸ்வரம் வந்தே வாணி மகாலட்சுமி இஷ்டகாம்யார்த்த சித்தஜே. அற்புதமான காசி யாத்திரை. ஒரு காசி யாத்திரை பண்றோம் அப்படின்னா பூ பிரதட்சிண யாத்திரைன்னு இதுக்கு பேர். ஒரு மனுஷ ஜென்மா எடுக்கிறது துர்லபம். எத்தனையோ பிறவிகள் பிறந்த பிற்பாடு மனுஷ ஜென்மாவை பகவான் கொடுக்குற. இந்த மனுஷ ஜென்மாவில் புண்ணிய யாத்திரைகள் நம்மளை புனிதப்படுத்துறது. அதில் மகத்தான ஒரு யாத்திரை காசி யாத்திரை. காசி யாத்திரை பண்ணுறதுனால என்ன லாபம்? நான் காசி யாத்திரை பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறது லாபமா அப்படின்னா, ஒரு முறை காசிக்கு வரேன் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவளோட பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறா. முதல்ல அம்மா அப்பாவுடைய அனுகிரகம், குருவனுடைய அனுகிரகம் இது இருந்தால் தான் காசி யாத்திரைக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஒரு காசி யாத்திரை சங்கல்பங்கிறது துர்லபம். நான் 7 முறை வந்தேன், 15 முறை வந்தேன், 16 முறை வந்தேன். ஒரு முறை சாஸ்திரோக்தமாக காசி யாத்திரை பண்ணுறது அப்படின்னா காசியில் நேரம் நம்ம காசி உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவற்றோட அங்கம்தான் பிரயாகங்கிற இந்த திவ்ய க்ஷேத்திரம். இலாஹாபாத் அப்படின்னு பேர். அக்பருடைய காலத்தில் இந்த பேர் வச்சா. இலாஹாபாத் அப்படின்னா இறைவனுடைய நகரம் அப்படின்னு பேர். காசி யாத்திரை ஒரு மனுஷனா பிறந்தவன் அவளுடைய பித்ருக்கள் 7 தலைமுறைய நல்கதி அடையறதுக்கு வேண்டிய ஒரு வழியை அது ஏற்படுத்துறது. அதுக்காக மட்டுமானா சந்ததியினருக்கு 7 தலைமுறைக்கு புண்ணிய பலனை கொடுக்கறது. ஒரு 14 தலைமுறைக்கு ஒரு பலாபலனை அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு மகத்தான யாத்திரை தான் காசி யாத்திரை. அதில் காசி யாத்திரையில் காசி உள்ளுக்குள்ளே போகணும்னா பிரயாகை போகாமல் காசியில் கங்கா ஸ்நானம் பண்ணப்படாது. பிரயாகை, இந்த பிரயாகைக்கு என்ன பேர் அப்படின்னா பிரயாக். பிரயாகினாலே ஒசத்தின்னு பேர். ஆற்றுல பண்ணினா சாதம், சுவாமிக்கு நைவேத்தியம்னா பிரசாதம். யாக் யாகம், பிரயாகம் இந்த க்ஷேத்திரத்துக்கு. பிரம்மாவாகப்பட்டவள் கிருத்த யுகத்தில் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்க. த்ரேதாயுகத்தில் 500 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்க. துவாபர யுகத்தில் 300 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்க. கலியுகத்தில் 99 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்க. 100வது பண்ணினார்னா கலியுகம் முடிஞ்சிடும். அதனால் இந்த யாகத்தோட ஒட்டிய பூமி யாக பூமி, அதனால் இதற்கு பிரயாகை அப்படின்னு. பிரயாகை இது மட்டும் கிடையாது, ஹிமாச்சலத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் 2 நதி சேர்றதோ அதெல்லாம் பிரயாகைன்னு பேர். இமயமலையில் அதாவது ஹிமாச்சலத்தில் தேவ பிரயாகை, கர்ண பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, ருத்ர பிரயாகை, மேலே 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 போயின்னு இருக்கு. 2 நதி சேர்ந்தால் அந்தரவாகினியாக ஒரு நதி. இப்படி 3 நதி சேரக்கூடியது பிரயாகை. எத்தனை இருந்தாலும் பிரயாகை அப்படின்னால் இந்த திவ்ய க்ஷேத்திரம் தான். 2 புண்ணியமான நதி, ஒன்று ஹிமாச்சல சுதானாத பூஜிதே பரமேஸ்வரி அப்படின்னு ஹிமாச்சல பர்வதத்திலேருந்து வரக்கூடிய அற்புதமான கங்கா நதியும், அதே ஹிமாச்சல பர்வதத்தினுடைய ஒரு பகுதத்திலேருந்து வரக்கூடிய யமுனா நதியும் ஒன்றா இந்த இடத்துல சங்கமிச்சுடுறது. அந்தர்வாகினியா கைலாயத்திலே தோன்றக்கூடிய சரஸ்வதி ஆகப்பட்டவள் அவளும் சேர்றா. அப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எப்படியோ அப்படி 3 நதிகள் சேரக்கூடிய மகத்தான உத்தம பூமி இந்த பிரயாகை. அதில் ஜென்மால ஒரு முறை சங்கல்பத்தோட ஸ்நானம் பண்றதே அளப்பரிய பலன். இவ்வளவுதானா இவ்வளவுதானா அடிக்கின்றே போகலாம்.
அமிர்த கஷேத்திரம்னு பேர், அமிர்த பிந்து அமிர்த கஷேத்திரம்னு பேர். கருட பகவான் கையில அமிர்த தடுத்துன்னு ஆகாய மார்க்கமா வர்றார். அந்த அமிர்தம் நாலு கஷேத்திரத்துல பூமியில விழுந்தது. இந்த நாலு கஷேத்திரம் தான் கும்பமேளா ஸ்தலம். ஒன்னு இந்த பிரயாகை, மற்ற மூணு உஜ்ஜயினி, ஹரித்வார், நாசிக். இது நாலுமே கும்பமேளா ஸ்தலம். இந்த வருஷம் கும்பமேளா வருஷம், வரக்கூடிய மாசி மாசம் கும்பமேளா. அப்ப இந்த வருஷத்துல கும்பமேளா வருஷத்திலேயே நம்ம வரோம் அப்படிங்கிறது அதை விட அதுல விசேஷம். ஒரு காசி யாத்திரையினுடைய அங்கம் பிரயாகையிலேருந்து ஆரம்பிக்கிறது என்ன, இங்க ஒரு விருட்சம் இருக்கு. எந்த தீர்த்தம் இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு விருட்சம் இருக்கும். இந்த விருட்சத்தினுடைய அடிபாகம் இது, காசியில நடு பாகம் இருக்கு, கயாவில் மேல் பாகம் இருக்கு. இது மூணும் அங்கம். அத்யாபனம் பித்ரு யஜ்ஞா பிரம்ம யஜ்ஞசு தர்ப்பணம் ஹோமோ தெய்வோ பலிர் பௌதோ நிரயஜ்ஞோ மனு பூஜனம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படிங்கிற. பித்ருயஜம் தேவத ஆராதனம் புண்ணிய நதியில ஸ்நானம் இவற்றோட கூடியதான ஒரு அங்கம்தான் காசி யாத்திரை. அவற்றோட இருக்கக்கூடிய இடத்துல இங்க பார்த்தேன்னா இங்க ஒரு பெரிய விருட்சம் இருக்கு. நம்ம தூரக்கேந்து தரிசனம் பண்ணுவோம். தூரக்கேந்து தரிசனம் பண்ணக்கூடிய விருட்சத்தினுடைய அடிபாகம் இங்க இருக்கு, ஆலமரத்தினுடைய விருட்சம். இந்த இடத்துல அந்த விருட்ச தரிசனமும் திரிவேணி ஸ்நானமும் மூணு நதி சேரக்கூடிய இடத்துல ஸ்நானம் பண்றது இதுவரைக்கும் நாம பண்ணியிருக்கக்கூடிய சகலமிதமான பாவங்களுக்கும் பிராயசித்தம். கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, நாசியால நுகர்றது, வாயால சாப்பிடுறது, மனசால சிந்திக்கிறது, காலால பண்றது, சரீரத்தினால் எவையெல்லாம் நாம் பண்ணியிருக்கிறோமோ அத்தனைக்கும் பிராயசித்தம் ஒரு கங்கா ஸ்நானம். இந்த கங்கா ஸ்நானம் ரொம்ப துர்லபம், அவ்வளவு லகுவா கிடைக்குமானா கிடைக்காது. மிகுந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம். இன்னைக்கு நாம் இதை பண்ணினால், இன்னைக்கு நாம் இதை பண்ணினால், இன்னைக்கு நாம் இதை பண்ணினால்னா ஒவ்வொரு நாளும் அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேலன்னு அது விசேஷத்துவமாக இருக்கு. அப்படி இன்னைக்கு நாம் ரொம்ப உச்சிதமான ஒரு காலம். இன்னைக்கு சௌபாகியங்கள் எல்லாம் தரக்கூடிய மங்கள வாரம், மங்கள துவாதசி. இன்னைக்கு ரொம்ப விசேஷம் அது. மங்கள துவாதசிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட மங்கள துவாதசியில திரிவேணியில பிரம்மா பூஜை பண்ண க்ஷேத்திரத்துல இதெல்லாம் விட இந்த இடத்துல எவ்வளவு பகவான் நாமா சொல்றோமோ ஒரு முறை பஞ்சாட்சரம் சொன்னால் பலமுறை சொன்னதுக்கு சமானம். அதனால எங்க நாம பண்ணினாலும் இங்க பாவம் போறதுன்னா இங்கேயும் நாம பண்ணப்படாது. யாரையும் திட்டப்படாது, அடிக்கப்படாது, வெய்யப்படாது, பேசப்படாது, இனமேல் ஜீவராசிகளை சாப்பிடப்படாது. முக்கியமான விஷயம் அதுதான். என்ன காரணம் அப்படின்னா நாம் எப்படி வாழணும், நம்மளுடைய ஹிந்து தர்மம் யாருக்கும் ஹிம்சை இல்லாமல் வாழு, அதை நமக்கு சொல்லித்தருது சுவாமி. அதை தான் நமக்கு கொடுத்துருக்கார். மனுஷ ஜென்மால யாருக்கும் ஹிம்சை இல்லாமல் இருன்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால இன்னைக்கு நாம் கங்கா ஸ்நானம் பண்ணக்கூடியது நம்முடைய சந்ததியினருக்கு உண்டான புண்ணிய பலன் நமக்கு அவளுக்கு கிடைக்கணும். அதனால இங்கேருந்து போன உடனே அங்கே சங்கல்பம், சங்கல்பம் ஆன உடனே இந்த க்ஷேத்திரத்தில் ஏன் வேணி தானம் பண்ணுறோம் அப்படின்னா பிராமணன்ட்ட எதை கொடுத்தாலும் வாங்கிப்பான், இதை கொடுத்தா பிராமணன் வாங்கிப்பான், இதையும் வாழ்க்கை கொடுக்கலாம். ஆனால் ஒரு நதியாகப்பட்டது யாருமே வாங்கிக்க மாட்டா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிய யாராவது வாங்கிப்பால கொடுத்தாக்க இங்க வேணி வாங்கிக்கிறான், இங்க வேணி வாங்கிக்கிறான். உன்னுடைய மனைவிய பக்கத்துல உட்கார வச்சு அவளுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி ராமபிரான் கல்யாணமான உடனே இங்க சீதா பிராட்டியோட இங்க வந்து வேணி தானம் பண்ணியிருக்க, ராமபிரான் ராஜ்யபாரம் பண்ணதுக்கு பிற்பாடு இங்க வந்து ஸ்நானம் பண்ணியிருக்க, ஒரு ஒரு காலத்துல ஒத்தொத்தரும் தபஸ் பண்ணியிருக்கா. சப்த ரிஷிகள் தினம் தினம் வந்து உதய காலத்துல ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பூஜை இத்தனையும் பண்ணிட்டு போறான். அப்போ நதியாகப்பட்டவள் இந்த இடத்துல பெண்களுக்கு எப்படி பின்றத்தே மூணா எடுத்து பின்றத்தே ரெண்டு மட்டும் தெரியும், அந்தரவாகினியா சரஸ்வதி தெரியல. நதியில முடி போட்டா என்ன ஆகும், மிதந்துட்டு போகும். நீங்க இங்க போட்டு பாருங்க, நதி உள்வாங்கும். உலகத்தினுடைய அதிசயம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. முடிய அப்படி போட்டேல் அப்படின்னா மிதந்துன்னு போகாது, சரஸ்வதி கை நீட்டி வாங்கிப்பா. என்னன்னா இதுவரைக்கும் நீ காயத்தினால் பண்ணப்பட்ட பாவங்கள் ரோமத்தினால் என்னை வந்து அடையட்டும் அப்படி இருக்கு பாருங்க. அதனால பெரிய பாக்கியம் அது.
அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்துவத்தோட காலையில் கிளம்ப போகிறோம். இதெல்லாம் நமக்கு அங்கே அற்புதமாக நடக்க போகிறது. மேலே மேலே ஒரு ஒரு இடமும் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறதே பரமானந்தமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு அதை அனுபவித்து அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு பரமானந்தம் கிடைக்கும். இல்லைன்னா போய் வேடிக்கை தான் நம்மளால் பார்த்துட்டு வர முடியும், முழுசாக அதை நம்ம அனுபவிச்சுட்டு வர முடியாது. அற்பேற்பட்ட அற்புதமான பிரயாகை க்ஷேத்திரத்தில் காலை நிகழ்வு அற்புதமாக நடக்கிறது. ஹர நம பார்வதி பாதாஜே. ரெண்டு நிமிஷம் ஏறக்கூடாது, ரெண்டு நிமிஷம். இப்போ காலையில் இங்கேருந்து கிளம்பி போகிறோமா, அங்கே போய் யார் யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணுறல தம்பதி சகிதமாக உட்காந்துக்கணும். சங்கல்பம் ஆகும், சங்கல்பம் ஆன பிற்பாடு உடனே அவ அங்கே வேணி தானம் சேது பூஜை இது பரியந்தம், அதான் சேது பூஜை. ராமேஸ்வரம் ஆனால் மறக்காமல் வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் ஆன பிற்பாடு இங்கேருந்து போட்டில் போய் திரிவேணியில் ஸ்நானம், அதுக்கப்புறம் வந்த பிற்பாடு பிராமணாளுக்கு கிரண்ய ஸ்நானம். இது ப்ரோக்ராம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாம் இங்கே வருவோம். மத்தியானம் ஆகிடும். கையில் தட்டு எடுத்துக்க சொல்லியிருக்கிறது காலையில் இங்கே ஆகாரத்துக்கு.